புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. கருமுட்டை பை கட்டிகள், நீர்க்கட்டிகள், கருப்பை கட்டிகள் ஏற்படாமல் இருப்பதற்கு, தடுக்க வேண்டியதற்கு, சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னங்கிறத பற்றி விவரமாக நம்ம பார்த்தோம். இப்போ செய்யக்கூடாத, சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னங்கிறதை பற்றி பார்ப்போம். முதலில் செய்யக்கூடாத, சாப்பிடக்கூடாத உணவில் முதலில் நிற்பது எதுன்னா அசைவ உணவுகள் தான். இன்றைக்கு அசைவ உணவுகள் உணவுக்கு கெடுதியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, நிச்சயமாக அசைவ உணவுகள் உணவுக்கு கெடுதி கிடையவே கிடையாது. ஆனால் இன்றைக்கு அசைவ உணவுகளை கூடுதலாக சாப்பிடுகின்ற பழக்கம் நம் சமூகத்தில் குறைக்காக, பெண் குழந்தைகள் அதிகமாக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்திருப்பதாலோ என்னவோ, இன்றைக்கு 100 பெண்கள், பெண் குழந்தைகள் கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் சம்பந்தப்பட்ட நோயால் அவதிப்படுவதை நம்ம பார்க்கும். ஸோ இன்றைக்கு அசைவ உணவுகள், குறிப்பாக மாற்றம் செய்யப்பட்ட, மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அசைவ உணவுகள், இன்றைக்கு நாம் சாப்பிடுகின்ற வெள்ளை கோழிகளிலிருந்து, கோழி முட்டைகளிலிருந்து, இன்றைக்கு பெரும்பாலும் ஃபார்ம் கல்ச்சர் செய்து கொண்டு வரக்கூடிய மீன்களிலிருந்து, இறால் சம்பந்தப்பட்ட உணவுகள் வரை அனைத்துமே நமக்கு பக்க விளைவு ஏற்படுத்தக்கூடியது தான். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு குணமாக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது, அதை மாற்றக்கூடிய அழகான ஒரு வழிமுறைகளில், தவிர்க்க வேண்டிய உணவுகளில் முதலில் அசைவ உணவுகளை தவிர்ப்பது மிக்க நல்லது. அதிகமாக சாப்பிடாமல் குறைவாக சாப்பிட்டு வருவது கூட மிகவும் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இரண்டாவது, நாம் தவிர்க்க வேண்டிய உணவுகளில் பதப்படுத்தப்பட்ட, வணிக ரீதியாக பாக்கெட் செய்து விற்கக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொருள் உணவாக செய்கிறோம் அப்படின்னா, இந்த பொருள் எத்தனை நாளைக்கு நல்லாயிருக்கும்? 1 நாள், 2 நாள், ஒருவேளை குளிர்சாதன பெட்டியில் வச்சோன்னா 4 நாட்கள் இருக்கும். அதுக்கு மேலே அந்த உணவு இருக்குமா? நிச்சயமாக கெட்டுத்தான் போகும். ஆனால் இன்றைக்கு வணிக ரீதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய, சாப்பிடுகின்ற பிஸ்கெட்லேருந்து, சாக்லேட்லேருந்து, சிப்ஸ்லேருந்து ஏகப்பட்ட உணவுகள் இன்றைக்கு கெடாமல் இருப்பதற்காக, எப்படி செய்யப்பட்டதோ அப்படியே பிரிக்கின்ற வரை உருவ அமைப்பும் அதனுடைய சுவையும் மனமும் மாறாமல் இருப்பதற்காக நிறைய வேதிப்பொருட்கள் சேர்க்கப்பட்டுறதை பார்க்கும். இந்த உணவுகளை நாம் சாப்பிடும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்ற விகிதத்தில் ஒரு மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டு, அதுவே நமக்கு கருமுட்டை பை நீர்க்கட்டிகளை உருவாக்கக்கூடிய காரணிகளாக மாறுறதை பார்க்கும். ஸோ இன்றைக்கு பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு விற்பனை செய்யக்கூடிய உணவுகள் அனைத்தையுமே இன்றைக்கு நாம் தவிர்க்க வேண்டியும், நம் பெண் குழந்தைகளுக்கு அதை கொடுக்கவே கூடாது. ஈவன் பெண்கள் கூட அதை சாப்பிடக்கூடாது. ஏன் அதை சாப்பிடணும்? ஏன் வியாதியை விலை கொடுத்து வாங்கணும்? அவசியமே இல்லை. அதை தவிர்க்க முடியுமான்னு பாருங்கள். மூன்றாவது, நிறமிகள் சேர்க்கப்பட்ட உணவுகள். இன்றைக்கே வீட்டில் வந்து நீங்கள் ஒரு இனிப்பு செய்கிறீங்க அப்படின்னும் போது, ஒரு உணவு செய்கிறீங்க அப்படின்னும் போது, அது அதோட நேச்சுரல் கலரில் இருக்கிறத பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு கோழி இறைச்சி நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா, அந்த கோழி இறைச்சி சிகப்பாக வருமா? வராது. ஒரு சமைத்த மஞ்சள் கலந்த ஒரு பழுப்பு நிறத்தில் காரத்தை பொறுத்து தான் வரும். இதே நீ உணவை நீங்கள் கடையில் போய் வாங்கி சாப்பிட்றீங்க, அது பார்ப்பதற்கே அப்படியே செக்க செவையல்னு வருவதை பார்க்க முடியும். எப்படி? அதில் ஒரு நிறமிகள் சேர்க்கப்படுறதுனால தான். அந்த சேர்க்கப்படுகின்ற நிறமிகள் நம்ம வயிற்றுக்குள் போகும்போது நமக்கு அது கடுமையான பக்க விளைவை ஏற்படுத்துறதை பார்க்குறோம். இன்றைக்கு இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட எல்லா உறுப்புகளுடைய பிரச்சனைக்கும் பெரிய காரணம் எதுனா நிறமிகள் சேர்க்கப்பட்ட உணவுகள் தான். இன்றைக்கு அதனால் நிறமிகள் சேர்க்கப்பட்ட ஒரு கேக்கோ, ஒரு பிஸ்கெட்டோ, ஒரு சாக்லேட்ஸோ எது வருதோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்குள்ள முயற்சிகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும். 4வது, வெள்ளை சர்க்கரை கலந்த உணவுகள் அனைத்தையுமே நம்ம தவிர்க்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு நம்ம பெரும்பாலும் பெண் குழந்தைகள் வரும்போது அவங்க 3 விஷயத்தில் தான் பிரியம் இருக்கும். 1, இந்த கேக்ஸு அண்ட் பேக்கரி ஐட்டம்ஸு. 2வது, சாக்லேட்ஸு, அதே போல் பிஸ்கெட்ஸு, க்ரீம் பிஸ்கெட்ஸ் எஸ்பெஷலி. 3வது, ஐஸ்கிரீம்ஸ். இந்த 3 விஷயங்களுமே அந்த பெண் குழந்தைகளுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய உணவுகளாகத்தான் இருக்கிறது. ஸோ அந்த 3 விஷயங்களும் நிச்சயமாக நம்ம தவிர்க்கணும். நிறைய பெண்கள் என்னிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி, சார் குழந்தைக்கு 1 நாளாவது கொடுக்கலாமா, மாதத்தில் 1 நாள் கொடுக்கலாமான்னு. ஒரு மருத்துவர்கிட்ட வந்து மருந்துகள் வாங்கி சாப்பிட்டு மாதத்திற்கு ஒரு முறை மாதவிலக்கை ஏற்படுத்தி கொள்வதை விட, இந்த உணவுகளை தவிர்த்து எந்த சிரமமும் இல்லாமல், தொந்தரவு இல்லாமல், ஆரோக்கியமாக அந்த குழந்தைக்கு மாதவிலக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குமேயானால்
நான் இந்த ஒரு சாய்ஸை தான் நான் எடுப்பேனே தவிர நிச்சயமாக அந்த உடலுக்கு கெட்டது செய்யக்கூடிய உணவையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மருந்துகளை தேடி போகிறதுல பிரயோஜனமற்ற ஒரு விஷயம். அதனால் அதை அவாய்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஐந்தாவது ரொம்ப 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 முக்கியமானது, நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இன்றைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு எல்லாருமே நேரத்திற்கு சாப்பிடுகின்ற பழக்கத்தை வைத்துக்கொள்வது கிடையாது. குறிப்பாக இந்த 8-10 வகுப்பிலிருந்து கல்லூரி போகின்ற பெண்கள் வரை இன்றைக்கு நேரத்திற்கு சாப்பிடுகின்ற பழக்கம் கிடையாது, முறையாக சாப்பிடுகின்ற பழக்கம் கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு வேளை உணவு இல்லாமல் அடுத்த வேளை உணவுக்கு அவங்க வரும்போது ஒரு கிரேவிங்கில் ஒரு ஹெவியாக சாப்பிட்ற ஹேபிட் நிறைய பெண்களுக்கு இருக்கிறத பார்க்குறேன். நிறைய பெண் குழந்தைகளை இன்றைக்கு பார்க்குறேன், அந்த ஸ்நாக்ஸ்னால் ஒரு பெரிய பிரியத்தோடு சாப்பிடுவாங்க, ஆனால் இதே வீட்டில் சத்துள்ள உணவு நம்ம கொடுத்தா கூட அது மேலே ஒரு அக்கறையற்று இருக்கிறத பார்க்குறோம். ஸோ பெண் குழந்தைகள் இன்றைக்கு அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயத்தில் ஒன்று எதுன்னா, நிச்சயமாக இந்த கிரேவிங்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் கூட தேவையற்று அதிக உணவுகளை திணிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்து கொள்ளக்கூடாது. ஸோ இந்த 5 விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பித்தாலே ஒரு 50% வரை அந்த பெண்களுக்கு கருமுட்டை பையில் நீர்க்கட்டிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். இது இன்றைக்கு நான் செய்ய ஆரம்பித்து நாளைக்கு எனக்கு பலன் கிடைக்குமா, இருக்காது. ஆனால் ஒரு 6 ஒரு வருட காலம் நீங்கள் இதை தொடர்ந்து ப்ராக்டிஸாக பண்ணிட்டு வாங்க, உங்களுடைய மிகப்பெரிய உடல் மாறுதல்கள், உருவ அமைப்புடைய மாறுதல்கள், மாதவிலக்கில் இருக்கக்கூடிய மாறுதல்கள் படிப்படியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். இதற்கான முழுமையான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும். மற்ற 5 விஷயங்கள் என்ன? ஏன்னா 10 விஷயங்கள் சொல்லித்தரதா சொன்னால் 5 சொல்லியிருக்கேன், இன்னொரு 5 விஷயத்தை பற்றி நாளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.